ஆடல் வந்து 2005 ஒரே ஓனர் 50,000 ரோடு இருக்கு சர்வீஸ் ரெக்கார்ட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,60,000 அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி ரெனால்ட் குவிட் 2017 சிங்கிள் ஓனர் 37,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு 30,000 கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கு நம்ம கிட்ட பாருங்க சின்ன ஒரு டென்ட் கூட இல்லை இது ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை ஒரிஜினல் பெயிண்ட்டு பக்காவாக இருக்குன்னா புது வண்டி எப்படின்னு அதே மாதிரி இருக்கு டயர் எல்லாமே ஒரு 70% இருக்கு முன்னாடி ஒரு 80% இருக்கு நல்லா இன்டீரியர் பாருங்க உள்ள ஒரு டிஸ்பிளே மாட்டியிருக்காங்க பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் சீட் கவர் எல்லாமே நல்லா புதுசாக இருக்கு எந்த பிரச்சனை இல்லை எடுத்து நம்ம சார் ஓட்டிக்கலாம் மாடல் 2017 சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் 37 அப்படி இருக்கு 36,000 சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கு பெட்ரோல் வண்டி ரேட் வந்து ஒரு 2006 மூணு ஓனர் கிலோமீட்டர் ஒரு 100,000 ஓடி இருக்கு பெட்ரோல் வண்டி தான் ரேட் வந்து ஒரு 1,80,000 நீங்கள் ரேட் 1,80,000 வாங்க பார்த்து பேசி எடுத்துக்கலாம் அதுலேயும் ஹலோ வணக்கம் மக்களே நாங்கள் மிஸ்டர் ஃபேன்டெக் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா கார்பன் சீல்டிங் வீடியோ இதாக வந்திருக்கோம் ஸோ இங்கே ஒரு 10 கார் இருக்குன்னு சொல்கிறாங்க இங்கே பட்ஜெட் வந்து 170,000 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு 10 கார்ஸ் வந்து லக்ஸரி கார்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு யூஸ்டு கார்ஸ் வந்து பை பண்ணணும்னு நீங்கள் நினச்சிக்கிருப்பீங்க இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கன்சல்டிங் பற்றி சொல்லுங்கள் நம்ம கன்சல்டிங் பேர் வந்து ஆதி கார்ஸ் திண்டுக்கல்ல இருக்குது திண்டுக்கல்ல இருந்து ஆரம் காலனி பக்கத்தில் 9th கிராஸ்ன்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க வாங்க பார்த்துக்கலாம் இன்றைக்கி பட்ஜெட் எவ்வளோ ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்கி பட்ஜெட் வந்து ஒரு 170,000 ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க சேர்த்து ஒரு 10 வண்டி ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம் வாங்க பார்க்க போகிற வண்டி வந்து எஸ் கிராஸ் மாடல் 2015 சிங்கிள் ஓனர் ஒரு கிலோமீட்டர் 150 ஓடி இருக்குது ஒரு சின்ன டென்டட் கூட இல்லை ஒரு ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை ஒரிஜினல் பெயிண்ட்டு சுற்றியும் பாருங்கள் டயரில் ஒரு 50% இருக்குது பேக் டயர் ஒரு 40% இருக்குது உள்ளே இன்டீரியர் பாருங்கள் பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி சீட் கவர் எல்லாமே புதுசு எதுவும் மாற்ற தேவையில்லை எந்த ஒரு செலவும் வராது நம்ம எடுத்து நல்லா சாட் ஓட்டிக்கலாம் மாடல் வந்து 2015 சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் 150 ஓடி இருக்குது இது பெட்ரோல் வண்டி ஒரு 650 கேட்குறாங்க ரேட்டு வாங்க பார்த்து பேசிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி ரெனால்ட் குவிட்டு 2017 சிங்கிள் ஓனர் 37,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது 30,000 கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குது நம்மக்கிட்ட பாருங்கள் சின்ன ஒரு டென்டட் கூட இல்லை இது ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை ஒரிஜினல் பெயிண்ட்டு பக்காவாக இருக்குன்னா புது வண்டி எப்படி இருந்துச்சு அதே மாதிரி இருக்குது டயர் எல்லாமே ஒரு 70% இருக்குது முன்னாடி ஒரு 80% இருக்குது நல்லா இன்டீரியர் பாருங்கள் உள்ள ஒரு டிஸ்பிளே மாட்டியிருக்காங்க பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் சீட் கவர் எல்லாமே நல்லா புதுசாக இருக்குது எந்த பிரச்சனை இல்லை எடுத்து நம்ம சார் ஓட்டிக்கலாம் மாடல் 2017 சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் 37 அப்படி இருக்குது 36,000 சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குது பெட்ரோல் வண்டி ரேட் வந்து ஒரு 375 சொல்கிறாங்க வாங்க பார்த்து பேசி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மாருதி சுசுகியோட ஸ்விஃப்ட்டு ஆட்டோமேட்டிக் கியர் வண்டி இது வந்து 2021 ஒரே ஓனர் பாடியெலாம் எந்த ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸில் டென்ட் இல்லை பாருங்கள்லாம் டயர் எல்லாமே 90% இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே 90% இருக்குது உள்ளே இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க சீட் கவர் எல்லாம் புதுசாக இருக்குது பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன் 2021 சிங்கிள் ஓனர் 14 தான் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஒரே ஒரு இதாட்டி தான் இது கம்பெனி சர்வீஸ் போயிருக்கு இன்னும் ரெண்டு சர்வீஸ் இருக்குது வாங்க பார்த்து பேசி எடுத்துக்கலாம் ரேட் வந்து 850 வாங்க பார்த்து பேசிக்கலாம் குறைச்சி எடுத்துக்கலாம் வாங்க பேசிக்கலாம் நம்ம பார்க்க போகிறத வந்து மாருதி சுசுகியோட ஈகோ பார்க்க போகிறோம் மாடல் வந்து 2021 சிங்கிள் ஓனர் டயர்லாம் 90% இருக்குது பேக்கில் அதே 90% இருக்குது உள்ளே இன்டீரியர் பார்த்துடலாம் வாங்க பவர் விண்டோ வராது பவர் ஸ்டேரிங் சீட் கவரெல்லாம் புதுசாக தான் இருக்குது ஏசி ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா கூலிங்காக வரும் பேக் சீட் நல்லா இருக்குது 7 சீட் மாதிரி தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க சின்ன ஒரு ஸ்க்ராச்சஸ் இல்லை டென்ட்டும் இல்லை இன்றைக்கி பார்க்க போகிற வண்டி வந்து சாண்ட்ரோ ஹுண்டாயில் சாண்ட்ரோ பார்க்க போகிறோம் 2006 மூணு ஓனர் பாடி நல்லாயிருக்கு பாருங்கள் சின்ன ஒரு டென்ட் இல்லை ஸ்க்ராச்சஸ் இல்லை ஒரிஜினல் பெயிண்ட் தான் எந்த பிரச்சனை இல்லை வாங்க பார்க்கலாம் டயர் வந்து ஒரு 70% இருக்குது பேக்கில் அதே மாதிரி ஒரு 70% பக்கத்தில் இருக்குது உள்ளே இன்டீரியர் பார்த்துலாம் வாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங்
பின்னாடி சீட்டு கார்லாம் இப்போ தான் மாற்றிருக்கு. இந்த 2006 மூணு ஓனர், கிலோமீட்டர் ஒரு 100,000 ஓடி இருக்கு. பெட்ரோல் வண்டி தான், ரேட் வந்து ஒரு 1.80. இன்றைக்கி ரேட்டு 1.80, வாங்க பார்த்து பேசி எடுத்துக்கலாம். அதுலேயும் இப்போ பார்க்க போகிறது 2007 ஃபோர்டு ஃபியஸ்டா பார்க்க போகிறோம். 4 ஓனர் பாருங்கள், டயர் மட்டும் ஒரு ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. பாடி வந்து பாடியை பாருங்கள், எந்த ஒரு ஸ்க்ராச்சஸில் எந்த ஒரு டென்ட்டும் இல்லை. எஃப்சி வந்து எடுத்து வச்சுருக்கோம், ஒரு வாரம் தான் ஆகுது எஃப்சி எடுத்து. உள்ள இன்டீரியர் பாருங்கள், பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன் தான். சீட்டு உள்ளே நல்லாயிருக்கு, எந்த ஒரு செலவும் வராது, எடுத்து ஓட்டிக்கலாம் நம்ம பாட்டுக்கு. மாடல் 2007 4 ஓனர், ப்ரைஸ் வந்து ஒரு 1.40 கேட்குறாங்க. வாங்க அதுலேயும் குறைச்சி பார்த்து பேசி எடுத்து தரேன், வாங்க பேசிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மாருதி சுசுகியோட ரிட்ஸு பார்க்க போகிறோம். 2016 2 ஓனர், ஒரு 170,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வண்டியோட பாடி அவுட்லைன்லாம் பாருங்கள், எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ் இல்லை, எதுவும் டென்ட்டும் இல்லை. ஒரிஜினல் பெயிண்ட் தான். டயர் 95% ஃப்ரண்ட்லேயே இருக்குது, பேக்கில் 95% இருக்குது. ஓகே பாருங்கள், நல்லாயிருக்கும், எந்த பிரச்சனை இல்லை. உள்ளே வாங்க, இன்டீரியரை பார்ப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி, பவர் விண்டோ வராது, பவர் ஸ்டேரிங், சீட் கார் ஓர நல்லா நார்மலாக இருக்கனால எந்த பிரச்சனையில் மாற்றணும் அவசியம் இல்லை. செலவெல்லாம் எடுத்து ஓட்டிக்கலாம். இதோடய ப்ரைஸ் வந்து ஒரு 350, இதோடய ப்ரைஸ் 350, வாங்க பார்த்து பேசி எடுத்து தரேன். நம்ம பார்க்க போகிறது வந்து மாருதி சுசுகியோட ஸ்விஃப்ட்டு, 2015 2 ஓனர், கிலோமீட்டர் 42 தான் ஓடி இருக்குது, சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குது. பாடியெல்லாம் பாருங்கள், வாங்க பாடியில் வந்து எந்த ஒரு சின்ன ஒரு ஸ்க்ராச்சஸ் இல்லை, டென்ட்டும் இல்லை. டயர் எல்லாமே ஒரு 60% இருக்கும், பார்த்துக்கோங்க. உள்ள இன்டீரியர் பார்த்துடலாம் வாங்க. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன். நம்ம எடுத்து நம்ம சாப்பிட்டு ஓட்டிக்கலாம், எந்த ஒரு செலவும் வராது. மைலேஜ் ஒரு 20 கிடைக்கும். மாடல் 2015 2 ஓனர், கிலோமீட்டர் 42 தான் ஓடி இருக்குது, சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது. ரேட்டு பெட்ரோல் வண்டி, ரேட் வந்து ஒரு 5 lakhs, 5 லட்சரூபா வண்டி. வாங்க பார்த்து பேசி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாருதி சுசுகியோட சியாஸ் பார்க்க போகிறோம். 2016 2 ஓனர், பாடியிலலாம் பாருங்கள், எந்த ஸ்க்ராச்சஸில் எந்த ஒரு டென்ட்டும் இல்லை. டயர் எல்லாமே ஒரு 70% இருக்குது ஃப்ரண்ட்டில், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. வாங்க அந்த சைடு சுற்றி பாருங்கள், நல்லா பெயிண்ட் எல்லாம் ஒரிஜினல் பெயிண்ட் தான். உள்ள இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. உள்ள இன்டீரியர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சீட்டெல்லாம் நல்லாதான் இருக்குது, எதுவும் மாற்ற தேவையில்லை, அப்படியே ஓட்டிக்கலாம் எடுத்து. மாடல் 2016 கிலோமீட்டர் 121 ஓடி இருக்குது. ரேட் வந்து ஒரு 700,000 சொல்கிறாங்க, டீசல் வண்டி ரேட் வந்து ஒரு 700,000 சொல்கிறாங்க. வாங்க பார்த்து பேசி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சுசுகியோட மாருதி சுசுகியோட கம்பெனியில் ரிட்ஸ் பார்க்க போகிறோம். 2010 சிங்கிள் ஓனர் தான், 50,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. டயரோட இதில் பாருங்கள், டயர் ஒரு 60% இருக்குது, பின்னாடி புது டயர் தான் 70% இருக்குது. பாடியில் எந்த ஒரு டென்ட்டும் இல்லை, ஒரு ஸ்க்ராச்சஸ் இல்லை, நல்லா பார்த்துக்கோங்க. சுற்றியும் பாருங்கள், ரிட்ஸு. உள்ள இன்டீரியர் பார்த்துடலாம் வாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி, பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் எல்லாம் புதுசாக இருக்குது, அது மாற்ற தேவையில்லை. 2010 சிங்கிள் ஓனர், 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, சர்வீஸ் ரெக்கார்ட், ஒரு 2.25 கேட்குறாங்க. இந்த ப்ரைஸுக்கு வந்து எந்த வண்டி கிடைக்காது, 2.25 ரிட்ஸு, ஒரே ஓனர். மாடல் வந்து 2005 ஒரே ஓனர், 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, சர்வீஸ் ரெக்கார்டு. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.60 கேட்குறாங்க, 1,60,000. வாங்க பார்த்து பேசி எடுத்துக்கலாம். நம்ம பார்க்க போகிறது மாருதி சுசுகி கம்பெனியில் இது ஈகோ பார்க்க போகிறோம். 2057 2022 கிலோமீட்டர் வேறு 20,000 தான் ஓடி இருக்குது. பாடியோட அவுட்லைன் பாருங்கள், எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ் இருக்கா, டென்ட் இருக்காது. டயருக்கு அப்படியே 100%க்கு 100% அப்படியே இருக்குது. ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி தான், 100%க்கு 100% அப்படியே இருக்குது. உள்ளே இன்டீரியர் பார்த்துலாம் வாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி, பவர் ஸ்டேரிங், விண்டோ பவர் விண்டோ வராது, பேக்கில் சீட்டு இருக்குது, 7 சீட்டு இருக்க மாதிரி. 2022 சிங்கிள் ஓனர், ரேட் வந்து ஒரு 5.95 கேட்குறாங்க. வாங்க பார்த்து பேசி எடுத்துக்கலாம், பெட்ரோல் வண்டி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்விஃப்ட்டு, மாருதி சுசுகியோட ஸ்விஃப்ட்டு பார்க்க போகிறோம். ஸ்விஃப்ட்டு டிசைர் இது, 2018 சிங்கிள் ஓனர், கிலோமீட்டர் வந்து 18,500 தான் ஓடி இருக்குது. பாடியில் வந்து பாருங்கள், எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ் இல்லை, எந்த ஒரு டென்ட்டும் இல்லை. சுற்றி பாருங்கள், டயர் எல்லாமே ஒரு 80% இருக்குது.
ஃப்ரண்ட்லேயே ஒரு 80% இருக்குது. இன்டீரியர் பாருங்கள், உள்ளே பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் எல்லாம் புதுசாக இருக்குது. ஏசி நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன் தான், எந்த ஒரு ப்ராப்ளம் வராது, எடுத்து நான் சட்டை ஓட்டிக்கலாம். 2018 ஸ்விஃப்ட் டிசைர், ஒரே ஓனர், கிலோமீட்டர் 18,500 அப்படி இருக்குது, சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குது. ரேட் வந்து ஒரு 650,000 கேட்குறாங்க. வாங்க பார்த்து பேசி எடுத்துக்கலாம். ரேட் 650,000, பார்த்து குறைச்சி பேசி எடுத்துறேன் வாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஹோல்சேல்ஸில் போலோ பார்க்க போகிறோம். இது மாடல் வந்து 2018 சிங்கிள் ஓனர், கிலோமீட்டர் வந்து 125 ஓட்டியிருக்காங்க. பாடியோட அவுட்லைன் பாருங்கள், எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ் இருக்காது, எந்த ஒரு டென்ட் இருக்காது. டயர் எல்லாமே ஒரு 60% இருக்குது, பேக்லேயும் அதே மாதிரி ஒரு 60% இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க, டாப்பில் எந்த ஒரு எதுவுமே இருக்காது. வாங்க உள்ள இன்டீரியர் பார்க்கலாம். உள்ளே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி, பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் எல்லாம் புதுசாக இருக்குது, அதெல்லாம் இது மாற்ற தேவையில்லை, நம்ம எடுத்து ஓட்டிக்கலாம். 2018 சிங்கிள் ஓனர், கிலோமீட்டர் 120 ஓடி இருக்குது, டீசல் வண்டி வந்து 600,000 போட்டிருக்காங்க, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. வாங்க ரேட் 600,000, வாங்க பார்த்து பேசி எடுத்துக்கலாம். நம்ம பார்க்க போகிறது வந்து டாடா கம்பெனியோட இண்டிகோ இசிஎஸ் பார்க்க போகிறோம். 2015 ரெண்டு ஓனர், அவுட்லைன்லாம் பாருங்கள், எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ் இல்லை, ஒரிஜினல் பெயிண்ட் தான். மேலேயும் பாருங்கள், எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ் இல்லை, ஒரு எதுவும் டென்ட்டும் இல்லை. டயர்லாம் பாருங்கள், இன்டீரியர் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி உள்ளே வரும், சீட் கவர் எதுவுமே மாற்றலை, பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங். 2015 ரெண்டு ஓனர், ஒரு 2.5 கேட்குறாங்க, வாங்க பார்த்து பேசி எடுத்துக்கலாம். ஃபாஸ்ட்டாக 10 காரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அவங்களோட அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்து ஷோ ஆகும் அவங்களோட நம்பர் வந்து, அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்க, அவங்களுக்கு காரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அது பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் ₹1 கூட நீங்கள் அட்வான்ஸ், எங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எங்கெங்கேருந்து பார்த்துக்கிருப்பீங்க, நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வண்டியை வந்து ஓட்டி பார்த்துட்டு ஒரு டெக்னீஷியன் யாராவது கூட்டம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஓட்டி பார்த்துட்டு வண்டியை வாங்கிட்டு போங்க. ஸோ நீங்கள் அட்வான்ஸ் வந்து பே பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க நம்ம. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோவுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் வந்து ஆலில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன், பை.